நான் 12th மாத்தில் எக்ஸாம்பிள் சாரி எக்ஸசைஸ் 1.9.3 கொஸ்டின் நம்பர் 1 சப்டிவிஷன் 4. இப்போ நீ இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் பார்க்குறோம். இந்த மாதிரி இ பவர் எக்ஸ் அப்படின்னு வந்தால் யூ மஸ்ட் கம் டு நோ ஒன் ஃபார்ம்டா, இன்டெக்ரல் 0 to π/2 இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் தென் டிஎக்ஸ் அல்லது இது இப்படி மாறியும் இருக்கலாம். இன்டெக்ரல் 0 to π/2 இ பவர் எக்ஸ் எஃப்டாஸ் எக்ஸ் பக்கத்தில் எல்லாம் ஒன்று தான் இல்லையா? ஏன்னா ப்ளஸ்ஸுங்கிறப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஆர் பி ப்ளஸ் ஏ இந்த மாதிரி எழுதுறோம். இந்த இதோட ஆன்சர் வந்து இ பவர் எஸ் எஃப்ஆ எஸ். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். இந்த ஃபார்முலா வந்து இ பவர் எக்ஸ் அப்படின்னு கொஷினில் பார்த்தாவே யூ மஸ்ட் கம் டு நோ தட் ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் ஃபார்முலா 1. அடுத்தது வந்து ஃபார்முலா 2. இந்த மாதிரி 1 + cos எக்ஸ்னு வருது இல்லையா, இதுக்கு அனதர் ஃபார்முலா 1 + cos 2x/2 ஈக்குவல் டு இதில் காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ். இங்கே வந்து 2 இல்லை, பை 2 இல்லை. ஸோ இந்த 2 எங்கே கொண்டு போய்க்கலாம், இந்த இடத்துல மேலே வந்து நம்ம கொண்டு போய்க்கலாம். ஸோ ஈக்குவல் டு 2 cos2x. இங்கே வந்து 2 இருக்குது, பட் நமக்கு இங்கே கொஸ்டினில் 2 இல்லை. ஸோ இதை நீ எப்படி எழுதிடலாம், 1 + cos x = 2 cos2x/2. ஸோ இங்கே 2x இருந்தால் அதில் பாதி எக்ஸ் மீன்ஸ் அதில் பாதி x/2. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். தென் அனதர் ஃபார்முலா, இங்கே சைன் எக்ஸ்னு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சைன் எக்ஸ் வந்தால் sin 2x = 2 sin x cos x ஆர் sin x = 2 sin x/2 cos x/2. ஸோ இந்த மூணு ஃபார்முலாவும் நம்ம இந்த சம்ல யூஸ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஃபார்முலா, இது அனதர் ஃபார்முலா, அனதர் ஃபார்முலா. ஸோ ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to π/2 இ பவர் எக்ஸ் 1 + sin x. இதுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், இந்த ஃபார்முலாவை எழுதிக்கலாம். ஸோ 2 cos2x/2 இந்த இடத்துல டிஎக்ஸ். ஸோ இன்டெக்ரல் 0 to π/2 இ பவர் எக்ஸ். இதை தனித்தனியாக இந்த 1/2 வெளியில் கொண்டு வந்துடு, ஏன்னா இங்கே இது வந்து இங்கே 1/2 அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ 1/2 டோட்டலாக அவுட்டருக்கு கொண்டு வந்துடும். ஸோ மீதி இங்கே என்ன இருக்குது, 1 + sin x. இதை தனித்தனியாக கொண்டு வந்துடு, 1 + cos2x/2 தென் ப்ளஸ் சைன் எக்ஸ் இங்கே cos2x/2 இங்கே டிஎக்ஸ் யூ ரைட் ஆஸ் இட் இஸ். தென் இங்கே x/2 இருக்குது, அப்போ இங்கேயும் x/2 வந்தால் தான் யூ கேன் கேன்சல் இட். தட்ஸ் வை ஐ ஆஸ்க் யூ டு யூஸ் திஸ் ஃபார்முலா. அப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் இது எப்படி எழுதிக்கலாம், ஸோ 1/2 இன்டெக்ரல் 0 to π/2 இ பவர் எக்ஸ் இதை மேலே கொண்டு போனேன்னு என்ன வரும், sec2x/2 பார். இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு வரப்போகுது, இது ஈஸியாக இந்த ஃபார்முலாவுக்கு கொண்டு வரப்போகிறோம். இங்கே இதை எப்படி எழுதலாம், 2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுற 2 sin x/2 cos x/2 இந்த இடத்துல cos2x/2. அப்போ இந்த cos x/2 இதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ மீதி நம்மக்கிட்ட என்ன இருக்குது, 1/2 இன்டெக்ரல் 0 to π/2 இ பவர் எக்ஸ் தென் sec2x/2 தென் இந்த இடத்துல 2 tan x/2 இந்த டிஎக்ஸ் இடம் இல்லை, நான் இந்த இடத்துல எழுதிடுறேன், இங்கே டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிடுறேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே 1/2. இப்போ பாரு இங்கே இன்டெக்ரல் 0 to π/2. சரி இப்போ இதுவே பாரு, இது எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸு, இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ இதை இமீடியட்டாக நீ எப்படி எழுதலாம், 1/2 தென் இதோட ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கிறோம், இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இது 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 நேராக இருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ், இது எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ். இந்த இடத்துல என்ன எழுதிக்கணும், 2 tan x/2
டூ அப்படின்னு சொல்லி எழுதிக்கும். லிமிட் என்ன? ஜீரோ டு ஃபைவ் பை டூ. இப்போ பிஃபோர் தட் இது எப்படி வந்து எதனால் இது எஃப்எஃப்எக்ஸ் எஃப்எஃப்எக்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது எஃப்எஃப்எக்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கிறோம், டூ டேன் எக்ஸ் பை டூ இல்லையா. அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்ன? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டேன் டேன் எக்ஸினுடைய டிஃப்ரென்சியேஷன் டூ, சாரி சைன் ஸ்கொயர் எக்ஸ் இல்லையா. டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் டேன் எக்ஸ் ஈஸ், சாரி சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இல்லையா. ஸோ இந்த இடத்துல சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ இன்ட்டு ஒன் பை டூ, பிகாஸ் வெறும் எக்ஸ்னா டிஃப்ரென்சியேஷன் ஒன்று, எக்ஸ் பை டூ மீன்ஸ் டிஃப்ரென்சியேஷன் ஒன் பை டூ. ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் ஒன் பை டூ. அப்போ இந்த டூ டூ என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ இதுதான் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ், இதுதான் அங்கே மேலே இருக்கிறதுக்குனுடைய ஆன்சர். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டூ டேன் எக்ஸ் பை டூ, எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ. ஸோ இன் திஸ் வே வி ஆர் ரைட்டிங். இப்போ நம்ம வி ஆர் அப்ளைங் த லிமிட் டே, லிமிட் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலா அடிச்சிடலாம். ஸோ வென் யூ அப்ளை த லிமிட் ஈக்குவல் டு ஒன் பை டூ, தென் இங்கே என்ன எழுதியிருக்கிறோம், இ பவர் எஸ் டூ டேன் எக்ஸ் பை டூ. இந்த டூ கூட நம்ம இது இது என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும் இல்லையா. இந்த டூ இந்த டூ இல்லை இல்லை, இது உள்ள லிமிட்டுக்குள்ளே இருக்கு இல்லையா. சரி அப்புறம் ஃபைனலாக பார்த்துக்கலாம். ஸோ இ பவர் அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணு, இ பவர் ஃபைவ் பை டூ, தென் டூ டேன் ஃபைவ் பை டூ பை டூ அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு மைனஸ் லோயர் லிமிட் இல்லையா. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் என்ன, இ பவர் ஜீரோ, தென் டூ டேன் ஜீரோ பை டூ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ, தென் இ பவர் ஃபைவ் பை டூ. இது இது கேன்சல் பண்ணக்கூடாது, இது ஆங்கிளில் வர்றது. ஸோ இன்ட்டு டூ டேன் ஃபைவ் பை ஃபோர், ஏன்னா இந்த டூவை இங்கே கொண்டு வந்துடும், ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் எனிதிங் பவர் ஜீரோ ஒன்று, டேன் ஜீரோ என்ன ஜீரோ. ஸோ இது டோட்டல் அப்படி வரும். ஸோ ஒன் பை டூ, தென் இ பவர் ஃபைவ் பை டூ இன்ட்டு, இங்கேயும் கூட இது கேன்சல் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபைனலாக கேன்சல் பண்ணுறப்போ உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. வாட் இஸ் டேன் ஃபைவ் பை ஃபோர், தட் இஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ இங்கே இங்கே ஒரு டூ இருக்கா, ஸோ டூ ப்ராக்கெட் ஒன். ஸோ ஒன் பை டூ டூ, தென் இ பவர் ஃபைவ் பை டூ. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் இ பவர் ஃபைவ் பை டூ. இந்த கொஸ்டினில் லெட் ஐ ஈக்குவல் டு அப்படின்னு வை. ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் ஐ ஈக்குவல் டு இ பவர் ஃபைவ் பை டூ. ஸோ இந்த ஆன்சர் வந்து கரெக்டு. இந்த இதில் வந்து இதை இந்த பார்ட்டை மட்டும் நீ கொஞ்சம் கவனமாக பார்த்து.